அரசியல் மாறும், பணப்பழக்கம் மாறும், அதிகாரங்கள் மாறும், நோய்கள் பெருகும், வியாதிகள் வரும், தொற்று நோய் வரும், தொற்று நோய் போகும், எல்லாம் நடக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும். ஆனால் தேவனோ அவருடைய வார்த்தைகளோ என்றென்றைக்கும் மாறாமல் இருக்கிறது. அதனாலதான் அவர் மோசே இடத்திலே சொல்றார், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல் அப்படின்னு சொல்றார். இருக்கிறன்னு யாருனா, நான் அப்படியேதான் இருக்கேன், மாறாதவர், நான் மாறாதவர். ஆபிரகாம் நீண்ட ஆயுள் உள்ளவர், இருக்கிறவராய் இருக்கிறவர். அவர் என்ன செய்தார், என்ன நம்பி வா அப்படின்னு சொல்லி, உன் தாயையும் தகப்பனையும் விட்டு விட்டு நான் காண்பிக்கும் இடத்திற்கு நீ போ. ஏன் அப்படி செஞ்சாரு, ஏன்னா அவனுடைய ஃபோக்கஸ் வந்து நித்தியமாய் இருக்கிறவர் மேல் இருக்க வேண்டுமே ஒழிய, அநித்தியமாய் மறைந்து போகிறவர்களுக்கு பக்கம் இருக்கக்கூடாது. மீட்கப்பட்ட வாழ்க்கையை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்று நமக்கு தெரியாமல் இருந்தால் மறுபடியும் உலர்ந்து போகி விடுகிற, மறைந்து போகி விடுகிற ஒரு காரியத்தின் மேல் நாம் பற்றுதலா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமாக இருக்கும். எப்பொழுதும் இருக்கிறவர் மேல் நம் பக்கம் சாய்ந்தால் அப்ப வந்து அவர் நம்ம ஒரு நாளும் டிசப்பாயிண்டே ஆக மாட்டோம். வல்லமை அவருடையது, மேன்மை அவருடையது, உதவி அவருடையது, செல்வம் அவருடையது, சுகம் அவருடையது, எல்லாம் அவருடைய வசனப்பிலே இருக்கிறதுனாலே நாம் இந்த உலகத்திலே வாதையை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, கொள்ளை நோயை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. எல்லாம் அவர் கரத்திலே இருக்கிறது. ஃபோக்கஸ் எல்லாம் இந்த பயங்கரமான பாழாக்கும் கொள்ளை நோய் நிலவும் இந்த நாட்களிலே அவரையே நாம் நோக்கி கொண்டிருப்போம், அவரையே தியானித்துக் கொண்டிருப்போம், அவருடைய வசனங்களையே நம்முடைய வாழ்க்கையின் தானமாய் இருக்கட்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் அந்த நித்திய நம்பிக்கையை பார்த்து நம்மை பார்க்கிறவர்கள் அவரை புரிந்து கொள்வார்கள், அவரை தெரிந்து கொள்வார்கள். இந்த திவ்யமான உன்னதமான தேவன், இந்த அற்புதமான தேவன், மகா வல்லமையுள்ளவராய் இருக்கிறவர், மாறாது இருக்கிறவர், என்னுடைய வாழ்க்கையில வந்தா இந்த நித்திய சந்தோஷம் எனக்கும் இருக்குமே, இந்த நித்திய மகிழ்ச்சி எனக்கும் இருக்குமே, இந்த நித்திய நம்பிக்கை எனக்கும் இருக்குமே என்று பற்றி கொள்வார்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாயிருக்கும். அதுதான் இந்த கொரோனா வந்ததின் நோக்கமாக கூட இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய வசனத்திற்காய் உடைய சமூகத்திலே வந்து நிறைக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். மிகுதியான நேரத்திலே எங்களோடு கூட இருந்துடலாம். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட இந்த திவ்ய காட்சிகளை காண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி சுவாமி. கர்த்தர் ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. நாம் இன்றைக்கு ஏசாயாவின் புத்தகம் 40:1-20 யாராவது ஒருவர் வாசிக்கலாம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும், அதன் அக்கிரமம் நிருவித்தி ஆயிற்று என்றும், அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை சேவை பண்ணுங்கள் என்றும், பள்ளத்தாக்குகளெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று, பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று, என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன், அதற்கு மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது, கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்தது, பூ உதிரும்,
ஜனமே புல் புல் உலர் உணர்ந்து பூ உதிரும் என்று உதிரும் நமது தேவனுடைய வசனமோ எந்தென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. சியோன் என்னும் சுவிசேஷியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரிதி பலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து சரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார், தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜலவளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை தூளாக்கோலும் மலைகளை தாராசாலும் நிறுத்துகிறவர் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதிக்கிறவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு நியாயத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவரோடே ஆலோசனை பண்ணினார். இதோ ஜாதிகள் ஏற்ற சாலில் தொங்கும் துளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல தூக்குகிறார், லிபனோனின் எரிக்கும் விறகுக்கும் போதாது, அதிலுள்ள மிருக ஜீவன்கள் தகன பலிக்கும் போதாது. சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை, அவர் சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? சன்னான் ஒரு சொரூபத்தை வார்க்கிறான், தட்டான் பொன் தகட்டால் அதை மூடி அதற்கு வெள்ளி சங்கிலிகளை பொருத்த வைக்கிறான். அதற்கு கொடுக்க வகையில்லாதவன் உளுத்து போகாத மரத்தை தெரிந்து கொண்டு அசையாத ஒரு சொரூபத்தை செய்யும்படி நிபுணனான ஒரு தச்சனை தேடுகிறான். இப்போ இந்த மாதிரி ஒரு கொரோனாவின் காலம் நடந்து கொண்டிருக்கும் போது தீர்க்கதரிசியின் வார்த்தையின் மூலமாய் இந்த திவ்ய காட்சி நமக்கு முன்பாய் வந்து நிற்கிறது. இந்த திவ்ய காட்சி எப்படி இருக்கிறது என்றால், ஆண்டவர் எதற்கு என்னை ஒப்பிடுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, எப்பொழுதும் ஜனங்கள் யாரோடனா நம்ம வந்து தேவனை ஒப்பிடுகிறோம், ஒன்று இல்ல தேவன் இருக்கும் இடத்தில் வேறு ஏதாவது நாம் வைத்திருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், யாராவது ஒருவரிடத்திலே நமக்கு வந்து ஒரு பிடிப்பு ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தா அவர்கள் நித்திய காலமாய் நம்மோடு இருக்க போகிறார்கள் என்று நாம் நினைக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எதற்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? மனிதர்களை நீங்க ஒப்பிட முடியாது, ஏனென்றால் அது வந்து ஒரு பூவின் பனி மாதிரி ஊதியவுடன் உலர்ந்து போகிறது. கம்பாரிசனே கிடையாது. ஆனால் தேவனை நம்பி இருக்கிற மனிதர்கள், கடவுள் சொன்னார் அதனால நான் இந்தியாவிலேயே இருந்து விட்டேன், நான் அமெரிக்காவுக்கு போகவில்லை, கடவுள் சொன்னார் அதனால் நான் அமெரிக்காவுக்கு போனேன், நான் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு விட்டேன், எல்லாம் இருந்தும் நான் புறப்பட்டு விட்டேன், இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கும் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிறதே இல்லை. ஏன்? நீடித்த ஆயுள் உள்ளவராய் அவர் இருக்கிறபடினால் ஒரு காலம் அவர்களுடைய வாழ்க்கையிலே வெட்கப்பட்டு போவதே இல்லை. அதனாலதான் ஆப்ரஹாமை குறித்து ரொம்ப வித்தியாசமாய் நாம் சொல்லுகிறோம். ஏன் வித்தியாசமாய் சொல்லுகிறோம்? ஆப்ரஹாம் நீண்ட ஆயுள் உள்ளவர், இருக்கிறவராய் இருக்கிறவர்,
அவர் என்ன செய்தார், என்ன நம்பி வா அப்படின்னு சொல்லி உன் தாயையும் தகப்பனையும் விட்டு விட்டு நான் காண்பிக்கும் இடத்திற்கு நீ போ. ஏன் அப்படி செஞ்சாரு? ஏன்னா அவனுடைய ஃபோக்கஸ் வந்து நித்தியமாய் இருக்கிறவர் மேல் இருக்க வேண்டுமே ஒழிய அநித்தியமாய் மறைந்து போகிறவர்களுக்கு பக்கம் இருக்கக்கூடாது. மீட்கப்பட்ட வாழ்க்கையை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்று நமக்கு தெரியாமல் இருந்தால் மறுபடியும் உலர்ந்து போகி விடுகிற மறைந்து போகி விடுகிற ஒரு காரியத்தின் மேல் நாம் பற்றுதலா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமாக இருக்கும். எப்பொழுதும் இருக்கிறவர் மேல் நம் பக்கம் சாய்ந்தால் அப்ப வந்து அவர் நம்ம ஒரு நாளும் டிசப்பாயிண்டே ஆக மாட்டோம். இப்போ என்னை வந்து அதிகமாய் உயர்த்தி பிடித்த அந்த மனிதர்கள் மீது என்னுடைய பற்றுதலையும் என்னுடைய வளத்தையும் நான் வைத்திருந்தால், என்னுடைய நம்பிக்கையை வைத்திருந்தால், நான் வீணாய் வேதனையோடு விழுந்திருப்பேன். அப்படி வைக்காமல் எப்பொழுதும் நீடித்து ஆயுளை உள்ளவராய் அவரையே நான் நம்பிக்கொண்டிருக்கிறதுனாலே, அவருடைய வார்த்தைகளை நம்பிக்கொண்டிருக்கிறதுனாலே, அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் பழையதாய் இப்படி போவதும் இல்லை. அதனாலதான் வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழியார். அரசியல் மாறும், பணப்பழக்கம் மாறும், அதிகாரங்கள் மாறும், நோய்கள் பெருகும், வியாதிகள் வரும், தொற்று நோய் வரும், தொற்று நோய் போகும், எல்லாம் நடக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும். ஆனால் தேவனோ அவருடைய வார்த்தைகளோ என்றென்றைக்கும் மாறாமல் இருக்கிறது. அதனாலதான் அவர் மோசே இடத்திலே சொல்றார், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல் அப்படின்னு சொல்றார். இருக்கிறன் யாருனா அப்படியே தான் இருக்கேன், மாறாதவர், நான் மாறாதவர், இதுதான் அவருடைய நாமம். அதனாலதான் வந்து மோசே பார்வோன், அவனுடைய பார்வோனுடைய மகன், பார்வோன் குமாரன், பார்வோனுடைய குமாரத்தியின் மகன், இந்த மாதிரி வார்த்தைகள் அவனுக்கு விருப்பமாய் இருக்கவில்லை. நீடித்த ஆயுள் உள்ளவரை நோக்கி அவனுடைய நெஞ்சு வாஞ்சித்தது. பார்வோன் மறைந்து விட்டான், அந்த பார்வோனுக்கு அப்புறம் அவனை எதிர்த்து நின்ற இன்னொரு பார்வோனும் மறைந்து விட்டான், எல்லாரும் மறைந்து விட்டார்கள். ஆனால் நீடித்த ஆயுள் அவன் மீது கவனமாயிருந்து அவரை அக்னி சுவாலைக்குள் மத்தியிலிருந்து அவனை கூப்பிட்டு தன்னுடைய ஜனங்களை அவர் அழைத்து அந்த ஜனங்களுக்குள்ளாகவே எத்தனையோ பேர் அவனுக்கு விரோதமாய் வந்தார்கள், அவர்கள் எல்லாரிடத்திலிருந்து அவன் காப்பாற்றி அவன் வந்து அந்த 40 வருட காலம் அவர் அவனை நடத்தினார். எவ்வளவு அற்புதம் பாருங்க. யோபு கூட நம்ம பார்க்கும்போது அவன் தன்னுடைய பிள்ளைகள் மேலேயோ இல்ல தன்னுடைய ஆஸ்திகளின் மேலேயோ, ஈவன் தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய மனைவி, யார் மேலேயும் அவனுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அதனாலதான் சொன்னான். என் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களையே அவரை காணும் அப்படின்னு சொன்னான். நான் ஒரு நாளும் எவ்வளவோ வெட்கப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி என்னெல்லாம் சொல்லி போகிறாங்க. உன் மனைவி சொல்றா, நீ தேவனை தூஷித்து உன் உயிரை விடு அப்படின்னு சொல்றா. ஆனாலும் வந்து அவன் வெட்கப்பட்டு போகாமல் நிற்கிறான். ஏனால் நீடித்து, அதனாலதான் வந்து என் தாசனாகிய யோபு மாதிரி யாருமே கிடையாதுன்னு சொல்றாரு. ஏன் யாருமே கிடையாதுன்னு சொல்றாருன்னா, தன்னையே அவன் சார்ந்து கொண்டு இருக்கிறான் என்பதிலே அவர் உறுதியாய் இருக்கிறார். யாரையும் அவன் சார்ந்து கொள்ளவில்லை, யார் மேலையும் பற்றுகுதலாய் இருக்கவில்லை. திருவள்ளுவர் சொல்வாரு, பற்றற்றவன் மீது பற்றுதல் வேண்டும் அப்படின்னு சொல்வார். பற்றற்றவன் அவரை பொறுத்த வரைக்கும் கடவுள், அவர் மீது பற்றுதலாய் இருக்கும்படியாய் திருவள்ளுவர் மனிதர்களை ஊக்குவிப்பார். ஒரு ஒரு முக்கியமாய் தங்களுடைய வாழ்க்கையிலே பற்றாய் நினைத்து கொண்டிருந்தவர்கள் மறைந்து போயின உடனே இனிமே வாழ்வதிலே அர்த்தமில்லை என்று சொல்லி உயிரை விட்ட ஈவன் மனிதர்கள் மீது பற்றோடு தங்களுடைய வாழ்க்கை அந்த பற்று போய்விட்டவுடன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை போதிக்கவில்லை. வேதம் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை போதிக்கிறது என்றால், எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா யார பார்த்தாலும்
வேக்சின் தான் காப்பாத்த போகுதுன்னு சொல்றாங்க. வேக்சின் தான் வந்து நமக்கு ரட்சகன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வேக்சின் காப்பாற்ற போவதில்லை. காப்பாற்ற போகிறது இயேசு கிறிஸ்து தான். அது இந்த தேசத்தை மட்டுமல்ல எந்த தேசமா இருந்தாலும் வாதையை நிறுத்துகிறவர் அவர்தான். வேக்சின் கிடையாது. வேக்சின் நல்லதுதான், வேக்சின் நமக்கு கிடைக்கும் போது எல்லாரும் சந்தோஷமா போட்டுக்கலாம். ஆனால் அந்த வேக்சின் தான் வாதையை நிறுத்தும் என்று ஒரு காலம் நினைக்காதீங்க. வாதையை நிறுத்துகிற கூடிய அந்த பவர் வந்து ஆண்டவர் இடத்துல இருக்கு. போதும், இம்மட்டும்தான், இனிமே போ அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுப்பவர் ஒரு ஒருவர் தான். அந்த எண்ணம் நமக்கு சரியா இருக்கும். பேசும்போது ஜாக்கிரதையா இருப்போம், நம் மனதில யோசிக்கும் போது ஜாக்கிரதையா இருப்போம். யாரிடத்துல சுகம் இருக்கிறது, யாரிடத்துல அதிகாரம் இருக்கிறது, யாரிடத்துல வல்லமை இருக்கிறது, நன்றாக யோசிப்போம். நம்மை எதிர்ப்பவர்களிடத்துல இல்லை. அதனாலதான் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்றாரு. ஏன் பயப்படாதேன்னு சொல்றாருன்னா, அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு உங்களுக்கு எதிர்ப்பா இருக்கிறவர்கள் எல்லாம் மறைந்து போகிறவர்கள், அவங்க பூ உலர்ற மாதிரி உலர்ந்து போகக்கூடியவர்கள். நானும் எப்பொழுதும் இருக்கிறேன், நீங்க ஏன் பயப்படுறீங்க, அதான் அர்த்தம் அதுக்கு. ஆண்டவர் வந்து த கிரேட் ஐ எம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பாடல், அந்த பாடலிலே த கிரேட் ஐ எம், ஐ எம் த டைம் என்று சொல்றார். தன்னை அரெஸ்ட் பண்ண வர்றவங்க இடத்துல அவர் சொல்றார், நான் தான் அப்படின்னு சொல்றாரு, கீழே விழுறாங்க. அவ்வளவு வல்லமையான அந்த வார்த்தைகள். ஏன் நான் தான் உன்னை கீழே விழுறாங்க? ஏனென்றால் அவர் நீடி ஆயுள் உள்ளவராய் இருக்கிறார். ஆபிரகாம் என் நாளை காண சந்தோஷமா இருந்தான் அப்படின்னு சொல்றார். எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாரு, நீடி ஆயுள் உள்ளவராய் எப்பொழுதும் இருக்கிறவராய் இருக்கிறார். எல்லாம் அவருடைய கரத்துல இருக்கிறது, காலங்கள் அவர் கலத்துல இருக்கிறது, வல்லமை அவருடையது, மேன்மை அவருடையது, உதவி அவருடையது, செல்வம் அவருடையது, சுகம் அவருடையது, எல்லாம் அவருடைய வசனப்பிலே இருக்கிறதுனாலே நாம் இந்த உலகத்திலே வாதையை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, கொள்ளை நோயை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. எல்லாம் அவர் கரத்திலே இருக்கிறது. ஃபோக்கஸ் எல்லாம் இந்த பயங்கரமான பாழாக்கும் கொள்ளை நோய் நிலவும் இந்த நாட்களிலே அவரையே நாம் நோக்கி கொண்டிருப்போம், அவரையே தியானித்துக் கொண்டிருப்போம், அவருடைய வசனங்களையே நம்முடைய வாழ்க்கையின் தானமாய் இருக்கட்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் அந்த நித்திய நம்பிக்கையை பார்த்து நம்மை பார்க்கிறவர்கள் அவரை புரிந்து கொள்வார்கள், அவரை தெரிந்து கொள்வார்கள். இந்த திவ்யமான உன்னதமான தெய்வன், இந்த அற்புதமான தெய்வன், மகா வல்லமையுள்ளவராய் இருக்கிறவர், மாறாது இருக்கிறவர் என்னுடைய வாழ்க்கையில வந்தா இந்த நித்திய சந்தோஷம் எனக்கும் இருக்குமே, இந்த நித்திய மகிழ்ச்சி எனக்கும் இருக்குமே, இந்த நித்திய நம்பிக்கை எனக்கும் இருக்குமே என்று பற்றி கொள்வார்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாயிருக்கும். அதுதான் இந்த கொரோனா வந்ததின் நோக்கமாக கூட இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளுக்காயமே துதிக்கிறோம் சுவாமி. உண்மையே நாங்கள் பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்தல சுவாமி. இந்த பூமியில் உள்ள எந்த காரியத்திற்கும் ரட்சிக்க உங்களுக்கு வல்லமை இல்லை சுவாமி, ஒருவருக்கே உண்டு. ஜாதிகளை ரட்சிக்க உங்களாலதான் முடியும் சுவாமி, இந்த உலகத்தை ரட்சிக்க உங்களாலதான் முடியும். கர்த்தர் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்தனும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.